நடிகர் சூர்யா தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்கள்லையும் முக்கியமான நடிகர். நேருக்கு நேருன்ற படம் மூலமாக அறிமுகமான சூர்யா பல கடுமையான விமர்சனங்களுக்கும் ஆளானார். அதுக்கப்புறம் பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் நந்தா படம் மூலமாக தன்னை ஒரு சிறந்த நடிகராக அடையாளப்படுத்திக்கிட்டார் சூர்யா. அதுக்கப்புறம் காக்க காக்க, பிதா மகன், கஜினின்னு தொடர்ந்து வெற்றிகளை மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தார் சூர்யா. அது மட்டும் இல்லைங்க, எல்லா ரசிகர்களோட மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாரு. அயன், ஆதவன், சிங்கம்னு கமர்ஷியல் வெற்றிகளையும் பெற்று முன்னணி நடிகராக உயர்ந்தார். சமீபத்தில் அவரோட படங்களான சூரரை போற்று, ஜெய் பீம் போன்ற திரைப்படங்கள்லாம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருந்துச்சு. என்னதான் எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறலன்னாலும் விக்ரம் படத்தில் சூர்யா நடிச்சிருந்த ரோலக்ஸ்ன்ற கதாபாத்திரம் ரசிகர்கள் இன்னும் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்நிலையில் சூர்யா இப்போ பாலாவோட இயக்கத்தில் வணங்கான் படத்துலையும், சிறுத்தை சிவா இயக்கத்தில் ஒரு பிரம்மாண்டமாக உருவாக இருக்க படத்துலையும் நடிச்சிட்ருக்காரு. இதை தொடர்ந்து வெற்றிமாறன் இயக்கத்தில் வாடிவாசல் படத்துலையும் நடிக்கிறாரு சூர்யா. நடிகராக இருக்க சூர்யா பல தரமான படங்களையும் தயாரித்து தயாரிப்பாளராகவும் வெற்றியை அடைஞ்சிருக்காரு. இதை தொடர்ந்து சினிமா துறையில் சாதிச்சுட்ருக்க சூர்யா தொழிலதிபராகவும் வெற்றி கண்டுட்ருக்காராம். மும்பையில் ஒரு நிறுவனத்தோட பல கோடி முதலீட்டில் சூர்யா தொழில் பண்ணிட்டுருப்பதாக ஒரு தகவல் வந்துச்சு. இதை தொடர்ந்து இப்போ வந்த தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, மதுரை, பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களோட விமான நிலையங்களில் டூ வீலர் மற்றும் ஃபோர் வீலர் பார்க்கிங் கான்ட்ராக்டை சூர்யா எடுத்திருக்கிறாராம். அதன் மூலமாக பல கோடி லாபம் பார்த்துட்ருப்பதாகவும் தகவல்கள்லாம் வெளியாகி இருக்கு. ஆனால் இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியலை.